வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க இருக்கீங்கன்னா, இது வந்து என்னோடய தையல் மிஷின். இதுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து நான் ஒரு துணியை மட்டுமே போற்றி மூடி வச்சுருந்தேன். அது அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இல்லை. ஸோ வந்து ஒரு புதுசாக வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதைத்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது. சின்ன மிஷின் தான், மெரிட்டுன்னு சொல்லிட்டு. நான் அப்போ வாங்கும் போது இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு வாங்கினாங்க. பேசி 4500 ரூபாயும் என்னமோ வாங்கினாங்க. ஸோ இவ்வளோ இவ்வளோ நாள் எப்படியும் 7 வருஷம் இருக்கும், இன்னுமே நல்லா எனக்கு ரிப்பேர் ஆகாம நல்லாவே இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னோட ஒரு எலாஸ்டிக் போன பெட்டிகோட். இதோட கிளாத்தே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஷைனிங்கான கிளாத். வந்து இது நல்லா இருக்கும் போடுறதுக்கு, ஆனால் இப்போ எனக்கு இது போடுறதுக்கு வந்து செட் ஆகலை. அதனால நான் வந்து இதை என்ன பண்ண போறேன்னா, இது ஒரு டெக்கரேட் பொருளாக வந்து மாற்ற போறேன். எப்படி மாற்ற போறேன் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ இதுதான் நான் வந்து என்னோட மிஷினை வந்து மூடுறதுக்காக எடுத்து வச்சிருக்க டப்பா. இந்த பாக்ஸை தான் நான் வந்து இந்த கிஃப்ட் பேக் மாதிரி நான் வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். ரொம்பலாம் கஷ்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸி. 2 பேண்டு மட்டும் அதுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு காட்டன் அல்லது டீஷர்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவுமே வந்து பாக்ஸ் கவர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பெட்டிக்கோட்டை வந்து நான் வந்து உள் பக்கமாக திருப்பிக்க போகிறேன். உள் பக்கமாக திருப்பிக்கிட்டால் தான் நம்ம வந்து வெளிப்பக்கமாக கவர் பண்ணும்போது வந்து அது அழகாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து இப்போது உள் பக்கமாக இப்படி திருப்பிக்கிட்டு இதை வந்து கவர் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் பண்ணலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற பாக்ஸை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட பண்ணி, நீங்கள் தேவையான அந்த க்ராசரிஸ் கூட வாங்கி அது கூட நீங்கள் வைக்கணுன்னா கூட அந்த இந்த பாக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி இந்த எப்போவுமே பார்க்குறதுக்கு ப்ரௌன் ஷீட் கலரில் இருக்கிற டப்பா இல்லாமல் இது பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். ஸோ நான் என்னோட பெட்டிக்கோட்டை வந்து உள்ளே போட்டு இப்போ நான் வந்து அதை திருப்பி இந்த மாதிரி ஃப்ளீட்டுக்கு வந்து நம்ம வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து ஒரு ரோஜா பூ மாதிரி இருக்கும். மேலே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபீட் எடுக்கிற மாதிரி வந்து அதை சுருக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து அதில் நல்ல ஒரு டைட்டான ரப்பர் பேண்டாக வந்து போட்டு கட்டிடுங்க. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு போகிற அந்த எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட்லாம் வந்து போடாதீங்க, அது பிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டைட்டான ரப்பர் பேண்டை போட்டோடனே மீதி இருக்கிற துணியெல்லாம் வந்து உள் பக்கமாக வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. கரெக்டாக வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் நீங்கள் இதை வந்து நான் பர்ஃபெக்டாக பண்ணணும், நீட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மீதி இருக்க எக்ஸாஸ் துணியெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு உள் பக்கமாக வந்து லைட்டாக வந்து இந்த கம் போட்டு கூட ஒட்டிடலாம். இந்த துணி வந்து நல்லாவே ஒட்டிக்கும். ஆனால் நான் வந்து அந்தளவுக்கு இப்போ வந்து நான் பண்ணலை. இது வந்து லைட்டாக ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் இன்னும் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா கூட உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் இது உள்ளே வந்து நான் இந்த பிசுரோக்கிட்ட இருக்கிற இந்த துணியெல்லாம் உள்ளே விட்டுட்டு நீட்டாக இருக்கிற துணியை மட்டும் நான் வந்து இன்னொரு ரப்பர் பேண்ட் வச்சு ஃபோல்ட் பண்ணி அதே மாதிரி ஃப்ளீட் மாதிரி எடுத்து இப்போது நான் இதையும் வந்து கட்டிக்க போகிறேன். இதுவுமே உள் பக்கம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ரோஜா மாதிரி தான் விரிஞ்சு தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு பாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நான் இந்த மாதிரி மூடுறதுக்கு நான் இப்போ யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து இதுவே வந்து போதுமானதாக இருக்குது. நான் வந்து இப்போ இதை வந்து மிஷினில் மூடும் போது வந்து மிஷின் மேலே ஏதோ ஒரு கிஃப்ட் பேக் வந்து வச்ச மாதிரி தான் இருக்குமே தவிர வந்து இதில் மிஷின் இருக்கிற மாதிரியே இருக்காது. ஸோ ஒரு டேபிள் மேலே ஏதோ ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம மிஷினில் வந்து இதை வந்து மூடி பார்ப்போம். இதை வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறீங்க அப்படின்னா வந்து மீதி இருக்கிற பீஸ் துணியெல்லாம் வந்து இதுக்குள்ளே வந்து போட்டு வச்சுக்கிற ஒரு டப்பாவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து எனக்கு நான் தச்சு முடிச்சிட்டேன், இதை வந்து எனக்கு நான் எடுத்துடணும் அப்படின்னும் போது இதை வந்து உங்களுக்கு மிஷின் மூடிய கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படிதான் யூஸ் பண்ண போறேன், அதனால உங்கள்ட்ட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க வந்து இதை வந்து நீங்க வேற மாதிரி டிஃப்ரெண்டாக நீங்க ட்ரை பண்ணி பார்க்கறதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து தாராளமாக நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. ரொம்ப 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 சிம்பிளான ஒரு வீடியோ. நீங்க வந்து ட்ரை பண்ணீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக அழகா இருக்கும். நம்மளோட வீட்டை வந்து எந்த ஒரு செலவுமே இல்லாமல் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணி பார்க்கணும்னு வந்து எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து செலவு இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு எப்படி எப்படிலாம் வந்து நிறைய டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்து கூடி சீக்கிரம் அப்லோட் ஆக போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.